ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி ஹாய் நானா. வாங்க நம்ம சீக்கிரமாவே படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். நம்ம படத்தோட ஹீரோ விராஜான நானியும் அவரோட ஃப்ரெண்டும் ஒரு ஆட் போட்டோ ஷூட் நடத்துற ஒரு கம்பெனியை வச்சு நடத்திட்டு வராங்க. அந்த ஃபீல்ட்ல ஹீரோட கம்பெனி கொஞ்சம் ஃபேமஸ். என்னதான் ஒர்க் பண்ணாலும் தன்னோட பொண்ணுக்காக டைம் ஒதுக்குறதுல கொஞ்சம் கூட குறைக்கவே மாட்டாரு. முடிஞ்ச வரை தன்னோட பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. ஏன்னா ஹீரோட ஒய்ஃப் கூட இல்ல போல. அவங்கள பத்தியும் அவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கறத பத்தியும் எதுவுமே காட்டல. போக போக நமக்கு தெரிய வரும் அது என்ன அப்படிங்கறத போக போக பார்க்கலாம். ஹீரோ கூட அவங்களுக்கு உதவியா ஹீரோ உதாரணத்துக்கு ஒரு ராஜா கதையை சொன்னா அப்பாவ ராஜாவாவும் அவரோட குட்டி பிரின்சஸா தன்னையுமே கற்பனை பண்ணிக்கிட்டு தான் கதையே கேப்பா. இந்த கதை எல்லாத்தையுமே கேட்டு கேட்டு போர் அடிச்சு போச்சு அப்படின்னு அம்மாவை பத்தி கதை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா அடுத்த தடவை சொல்றமாட்டு நடந்து வந்த நம்ம படத்தோட ஹீரோன் அந்த நாயை பிடிச்சிட்டு வந்து குட்டி பொண்ணு கிட்ட கொடுக்க குட்டி பொண்ணும் அப்பதான் மூச்சு வாங்கிக்கிட்டு தனக்கு இருக்கிற அந்த பிரச்சனை பத்தியும் சொல்லிட்டு நாயை கூட்டிகிட்டு அங்கிருந்து போகும்போது திடீர்னு ரோட்ல எதிர்த்தாப்புல ஒரு லாரி வேகமா வர அவ்வளவுதான். எங்க ஹீரோக்கு யாரோ கால் பண்ணி வேக வேகமா வர சொல்றாங்க. அப்படி கால் பண்ணதே ஹீரோன் தான். அவங்கதான் குட்டி பொண்ணை காப்பாத்தி இப்ப ரெஸ்டாரண்ட்ல உட்கார வச்சிருக்காங்க. அங்கே வந்த ஹீரோவும் ஏன் இப்படி சொல்லாம குழம்ப வந்து அப்படின்னு குட்டி பொண்ணு மேல லைட்டா கோவப்பட என் பேர் யக்ஷனா அப்படின்னு ஹீரோனு ஹீரோ கிட்ட அறிமுகமாகறாங்க. ஹீரோ ஹீரனுக்கு நன்றி சொல்லிட்டு தன்னோட பொண்ணை அங்கிருந்து கூட்டிட்டு போக பாக்குறாரு. எல்லா இடத்தையுமே தேடி தேடி போய் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் ட்ரெயின்ல இருந்து குட்டி பொண்ணோட அம்மாவாக போற வைஷு அவங்க தம்பியோட இறங்குறாங்க. அப்பா இரு இப்ப அம்மாவா நான் யார கற்பனை பண்ணிக்கிட்ட அப்படின்னு கேட்க உடனே என் ஜாலிக்காக ஹீரேனோ என்னைய கற்பனை பண்ணிக்க உன்னோட அம்மாவா அப்பதான் கதை கேட்க இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல அப்படியே குட்டி பொண்ணும் கற்பனை பண்ணிக்கிறா. அதனால நாமளும் இனிமே அந்த குட்டி பொண்ணோட அம்மாவை ஹீரோட வைஃப ஹீரன் அப்படின்னு வச்சுக்கலாம். வைஷாவை ஹீரோ பார்த்த உடனே லெவ்ல விழுந்துட்டாரு. அதனால ஹீரோனை ஃபாலோ பண்ணி எல்லா இடத்துலயுமே போய் போட்டோ எடுக்கிறாரு. அதை கவனிச்ச ஹீரோ கோம ஹீரோட கேமராவை புடிங்கிட்டு போக அப்பதான் ஹீரோட ஃப்ரெண்டும் என்னோட ஃப்ரெண்ட தப்பா நினைக்காதீங்க அவன் ஒரு பெரிய போட்டோகிராஃபர் கிட்ட அசிஸ்டன்ட் சேரதான் இப்படி எடுத்துக்கிட்டு இருக்கான். தப்பான நோக்கத்துல அவன் எடுக்கல வேணும்னா நீங்களே செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி புரிய வச்சு தப்பிக்க வச்சா திடீர்னு ஹீரோ ஹீரன் கிட்ட முத முறையா வைஷா கிட்ட பேசும்போது உண்மையை மட்டும் தான் பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணி நான் உங்களை லவ் பண்றேங்க அப்படின்னு பட்டுன்னு சொல்லி போடுறாரு. அவ்வளவுதான், வைஷாவால எதையுமே பேச முடியல. அதனால கேமராவை புடிங்கிட்டு மறுபடியும் கோவமா போக இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த நபர் ஹீரனோட அங்கிள் தான் அப்படின்னு அப்புறம் தான் ஹீரோக்கு தெரிய வருது. அங்க வந்த ஹீரனும் வேணும்னே ஹீரோட கேமராவில இருக்கிற அந்த போட்டோவை பிரிண்ட் போட்டு தர சொல்லி ஹீரோ கிட்ட கேட்க அவரும் போட்டு கொடுக்கறாரு. அப்போதான் ஹீரோவுக்கு ஹீரனுக்கு இந்த காதல் கல்யாணம் குழந்தை பத்துக்கிறது அப்படின்னு எதுலுமே விருப்பம் இல்லை அப்படின்னும் ஏன்னா அவங்க அப்பாவும் அம்மாவும் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து சண்டை 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 அதனால காதல்னா விருத்து ஒதுக்குறாங்க. அந்த விஷயம் தெரிய வரவும் புசுன்னு போயிடுது ஹீரோட லவ். ஆனா ஹீரனுக்கு ஹீரோட யதார்த்தமான அந்த பேச்சு பிடிச்சு போக காதல்லாம் வேணாங்க நம்ம வேணா ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதுவே போதுமே
அப்படின்னு ஹீரோவும் சந்தோஷமா அப்படி எல்லா இடத்துலயும் ஹீரோவும் ஹீரோனு சுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா ரெண்டு பேருமே ரொம்பவே என்ஜாய் பண்றாங்க. ஆனா ஹீரோ என்னமோ ஹீரோன லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஒரு நாள் ஹீரோனும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோவும் ஹீரோன மட்டும் நைஸா அங்கிருந்து கூட்டிட்டு போய் ஹீரோன் கேட்ட சரக்க வாங்கிட்டு வந்திருக்காரு போல. ஜாலிக்காக ஒரு ரூம்ல உட்காந்து சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு ஒரு ரூமுக்குள்ள போறாங்க. அங்க இருக்கிற ஹிட்டரை பார்த்த உடனே ஹீரோன் அதை எடுத்து பிளே பண்ணி பாட்டு பாட ஆரம்பிச்சிடறாங்க. அப்பதான் ஹீரோவுக்கு ஹீரோன் ஒரு சிங்கர் அப்படின்னு தெரிய வருது. அப்ப திடீர்னு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா அந்த ரூமுக்குள்ள வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோனும் அதை கேட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. அவங்க போற அந்த சண்டையால ஹீரனுக்கு அவங்க அப்பா அம்மா போற அந்த சண்டை தான் ஞாபகம் வருது. அதனால அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு ஆக ஆரம்பிக்க ஹீரோவும் அவங்களோட தலையை பிடிச்சு அமைதிப்படுத்தி பாக்குறாரு. அப்படி ஹீரோன அமைதிப்படுத்தி வெளியில கூட்டிட்டு போய் பத்திரமா விட்டுட்டு அங்கிருந்து போக உடஞ்சு போய் உட்காந்து இருக்கிற ஹீரன் கிட்ட ஒரு நாய்க்குட்டி வந்து விளையாட ஆரம்பிக்குது. அது ஹீரோவோட புரூட்டோ நாய் தான். ஹீரனுக்கு நாயினாலே பிடிக்காது. அதனால அந்த குட்டி புரூட்டோ கிட்ட தன்னோட தம்பி விளாண்டாலே திட்டுவாங்க ஹீரோயின். ஆனா இப்ப அந்த குட்டி புரூட்டோ வந்து விளையாடவும் ஹீரனுக்கு ஆறுதல இருக்கிறதோட புரூட்டோவும் ஹீரனுக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது. அப்படியே ஹீரனும் தன்னையே மறந்து ஜாலியா ஹீரோ கூட ஒரு ஃப்ரெண்டா டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்த ஹீரனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ மேல காதல் வந்துருச்சு. அதை சொல்லலாம் அப்படின்னு ஹீரோனை ஒரு நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ ஹீரனுக்கு புரூட்டோவை பிடிக்கல அப்படிங்கிறதுக்காகவும் அதுக்காக பணம் செலவழிச்சு அதை பார்த்துக்க முடியாது அப்படிங்கறதாலையும் அதை ஒரு பணக்கார குடும்பம் கேட்டிருக்காங்க அதனால கொடுத்துட்டாரு. அதை கேள்விப்பட்ட உடனே ஹீரனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அப்ப இன்கேஸ் நான் உன்ன லவ் பண்ணி உன் கூட வந்துட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் பணம் இல்ல என்னை சரியா பாத்துக்க முடியல அப்படின்னு என்னையும் விட்டுருவியா அப்படின்னு ஹீரனு கேட்க நீ என்ன இது பர்சனலா எடுத்துக்கிற அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. ஹீரனும் உண்மையாவே அதை ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிறாங்க. அதுதான் அவங்க குணமே. இனிமே உன்னை நான் பார்க்கவே வரமாட்டேன் அப்படின்னு ஹீரோவும் எவ்வளவுதான் சொல்லிங்க கேட்காம ரொம்பவே மனசு உடஞ்சு போய் அங்கிருந்து போயிடுறாங்க ஹீரோயின். அதுக்கப்புறம் ஹீரனும் மும்பையில இருக்கிற அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. இதுக்கு நடுவில் ஹீரனோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடந்துகிட்டு இருந்த அந்த சண்டை முத்தி போய் விவாகரத்தை வாங்கிட்டாங்க. அந்த விஷயத்தால இன்னும் சோகத்துக்கு போயிடுறாங்க ஹீரோயின். ஹீரோவே அவங்களால பிரிஞ்சிருக்க முடியல, மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா பண்ண மாட்டாங்க. அப்படியே ஒரு வாரம் போயிடுது. திடீர்னு புரூட்டோ எங்கிருந்தே ஹீரனுக்கு முன்னாடி வந்து நிக்குது. ஆமா அதை ஹீரோதான் ஹீரனுக்கு திரும்பி வாங்கிட்டு வந்திருக்காரு. ஹீரோவை பார்த்த உடனே ஹீரனை ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதுல இருந்தே ஹீரனு ஹீரோவை லவ் பண்றாங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. ரெண்டு பேருமே காதலை பரிமாறிக்கிறாங்க. ஆனா இதை ஹீரனோட அம்மா பார்த்துடவும் ஒரு ஹோட்டல்ல ஹீரோவை கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாட்ட வகை வகையை ஆர்டர் பண்ணி வச்சுட்டு பேசுறாங்க. ஹீரோ ஒரு போட்டோகிராபரா இருக்கிறதும் அதுவும் இல்லாம ஹீரோட ஊரும் தங்களோட ஊரும் ரொம்ப தூரமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சம்பந்தமே இல்லாம கேள்வி கேட்டுட்டு அவங்க சாப்பிட்ட அந்த பில்ல 20,000 ரூபாய கட்ட சொல்றாங்க. அதாவது அவங்களோட பணக்கார திமிரையும் என்னோட பொண்ண உனக்கு கட்டிக்க தகுதியே இல்ல அப்படின்னு சொல்லாம சொல்ல ஹீரோனோ என்னமா இப்படி பண்றீங்க அப்படின்னு சங்கடப்படுறாங்க. ஆனா ஹீரோவோ ஹீரனுக்காக தன்னோட சம்பளம் ஃபுல்லா எல்லாத்தையுமே வச்சு பில்ல கட்டிட்டு என்னோட கனவு பெருசு, நான் சீக்கிரமாவே ஸ்டூடியோ வச்சிருவேன், அப்ப நான் சம்பாதிக்கிற அந்த அமௌண்ட் எங்களுக்கு அப்ப போதுமானதா இருக்கும் அப்படின்னு ஆன்டி கிட்ட சொல்லிட்டு நீ மட்டும் என் கூட இருந்தா இந்த பிரபஞ்சத்தையும் ஜெயிப்பேன், என கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு ஹீரன் கிட்ட கேக்குறாரு. அப்புறம் என்ன ஹீரோக்கும் ஹீரனுக்கும் கல்யாணம் நடக்குது. ஹீரோ அவரோட ஃபேஷனான அந்த போட்டோகிராஃபியை பண்ணிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் ஹீரனும் ஸ்டேஜ் சிங்கரா கலக்கிக்கிட்டு இருக்காங்க. இதோட அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு. அவங்களோட காதல் வாழ்க்கையும் கல்யாண வாழ்க்கையும் சந்தோஷங்களும் கஷ்டங்களும் அப்படின்னு எல்லாத்தையுமே மகிழ்ச்சியாவே எடுத்துக்கிட்டு போறாங்க. ஹீரோவும் ஃப்ரெண்டோட சேர்ந்து கடைசியா போட்டோகிராபி ஸ்டூடியோவே போட்டுறாரு. இதுக்கு நடுவில் ஹீரோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆகி ஒரு ட்வின்ஸும் பிறந்துடுறாங்க. தன்னோட ஃப்ரெண்டோட குழந்தைகளை பார்க்கும்போது ஹீரோக்கும் குழந்தை பத்துக்கிற ஆசை வருது. அந்த ஆசையை தன்னோட ஒய்ஃப் கிட்ட நைஸா பட்டும் படாமனு சொல்ல ஆனா நமக்கு குழந்தையே வேணாம் அப்படின்னு கண்டிஷன் போட்டுதான் ஹீரோனும் ஹீரோவா கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஹீரோனோட அப்பாவும் அம்மாவும் டிவோர்ஸ் பண்ணதுனால அவங்க ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சிட்டாங்க. நாலு பிள்ளை நாமளும் பிரிஞ்சிட்டா அந்த கஷ்டத்தை நம்ம பிள்ளை அனுபவிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. எப்ப என்ன நடக்கும்னே தெரியாது. நாம நாலு பிள்ளை பிரியாம வாழுவோம் அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதமே கிடையாது அப்படின்னு ஒரு இன்செக்யூரிட்டியோடயே பேச ஆனா ஹீரோவும் அடுத்து தங்களோட வாழ்க்கைய எப்படி சந்தோஷமா வாழணும் அப்படின்னு யோசிச்சுதான் இப்படி ஒரு விஷயத்த கேட்டிருக்காரு. ஆனா இவ இப்படி பேசுறாளே அப்படின்னு கோவத்தோட உன்னை கல்யாணமே பண்ணிருக்க கூடாது அப்படின்னு வெளியில போக அதை கேட்டு ஹீரோனு சோகம் பண்ணிக்கிறாங்க. அடுத்த செகண்ட் கோவம் தொடஞ்சு போன ஹீரோவும் பாசத்துல உள்ள வர அதே நேரத்துல ஹீரோனும் எமோஷனலா வெளியில வர பாக்குறாங்க. ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்க டக்குன்னு ஓடி வந்து கட்டிப்பிடிச்சுக்கிறாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த காதல் எல்லாத்தையும் விடையும் அதிகமா இருக்கு. அதனால ஹீரோனு ஹீரோக்காக சரி குழந்தை பத்துக்கலாம் அப்படின்னு சம்மதிக்கிறாங்க. அப்படி பிறந்த குழந்தை தானே அப்படின்னு ஹீரோவும் பாதியோட கதையை முடிச்சுட்டு அதான் அம்மாவோட கதையை சொல்லிட்டேன்ல வா போலாம் அப்படின்னு ஹீரோவும் கூப்பிட அப்ப என்னோட கதை என்னாச்சு அப்படின்னு ஹீரோனு ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. அவங்களும் தன்னையே ஹீரோட ஒய்ஃபா கற்பனை பண்ணிக்கிட்டாங்க போல. ஆனா இப்ப ஹீரோட ஒய்ஃப் ஹீரோ கூட இல்லாததுனால பைஷுவுக்கு என்னாச்சு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிற ஆர்வமா இருக்கு. அதனால ஹீரோவும் அவங்களுக்கு சிங்கிங்ல அதிகமான பேசன் வச்சிருந்தாங்க. அதனால அவங்க எங்களை விட்டுட்டு அவங்க பேசனை தேடி போயிட்டாங்க அப்படின்னு ஹீரோவும் சொல்றத ஹீரன் நம்புற மாதிரி தெரியல. நீங்க எதையும் என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு இதுதான் உண்மை, கதையை சொல்லிட்டேன்ல வா போலாம் அப்படின்னு கூப்பிட ஆனா குட்டி பொண்ணுக்குமே தன்னோட அம்மாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சு
சிரிக்கணும் அப்படின்னு நினைக்கவும் வேற வழி இல்லாம மறுபடியும் ஹீரோ தன்னோட பொண்ணுக்காக கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த முறை அவரோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரியே ஹீரோனும் கன்சீவ் ஆயிருக்காங்க. அதனால ஹீரோவும் ஹீரோனும் செம்ம ஹாப்பியா இருந்திருக்காங்க. அப்படி குழந்தையும் பிறக்குது. அப்போதான் ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் அதிர்ச்சி. ஹீரோனுக்கு பிரசவம் பார்த்த அந்த டாக்டர் நாசரும் அவங்களோட குழந்தைக்கு ரேரான ஒரு நோய் இருக்கிறதாவும் அதனால இப்ப இன்குபேட்டர்ல வச்சிருக்கோம், குழந்தை ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்காது அப்படின்னும் எங்களால முடிஞ்சதை செய்யறோம் அப்படின்னு சொல்றத கேட்டு ஹீரோவும் அதிர்ச்சி ஆகிறாரு. ஹீரோனும் அதிர்ச்சியோட தான் இருக்காங்க. இதுக்குத்தான் குழந்தைய வேணா வேணா அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றாங்க. ஹீரோவால அவங்கள சமாதானப்படுத்தவே முடியல. அதுல இருந்து ஹீரோனுக்கு ஹீரோகிட்ட சரியா பேச மாட்டாங்க. தொடர்ந்து குழந்தைய ஹாஸ்பிட்டல் வச்சு ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. நாட்களும் போக போக ஹீரோவும் சரி ஹீரோனும் சரி பித்து பிடிச்ச மாதிரிதான் இருக்காங்க. அதை தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருந்த ஹீரோட ஃப்ரெண்டும் உன்னோட ஒய்ஃபு கிட்ட போய் பேசுறா சரி பண்ணுடா அப்படின்னு சொல்லவும் ஹீரோவும் ஹீரோனை கூட்டிக்கிட்டு கார்ல வீட்டுக்கு போறாரு. அப்ப ஹீரோவும் ஹீரோன் கிட்ட எல்லாமே சரியாயிரும், நம்ம குழந்தைக்கு ஒன்னாகாது அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்த பாக்குறாரு. ஆனா ஹீரோனோ, நான் உங்க ஊர் குன்னூருக்கு வராம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், உன்னை பார்க்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், உன் மேல காதல் வராம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், நமக்கு கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், நீ கேட்டப்ப குழந்தை பத்துக்கு நான் ஒத்துக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னவங்க கடைசியா நமக்கு மகி பிறக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லவும் நம்மள அம்மா வேணாந்த நினைச்சிருக்காங்க அப்படின்னு குட்டி பொண்ணும் இதுக்கு மேல சொல்லாதீங்கப்பா அப்படின்னு அழுதுகிட்டே வாங்கப்பா போலாம் அப்படின்னு சொல்ல அந்த கதையை கேட்டுக்கிட்டு இருந்த ஹீரோனை அழுதுகிட்டே குட்டி பொண்ணை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா குட்டி பொண்ணு ஹீரோனை தானே தன்னோட அம்மாவை கற்பனை பண்ணிருந்தா அதனால அவங்கள தொட கூட விட மாட்டா. ஹீரோவும் இங்க கவலைப்படாதீங்க இவ சரியேடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கிக்கிட்டு காருக்கு வர ஹீரோனால ஹீரோ சொன்ன அந்த கதையை ஏத்துக்கவே முடியல. கடைசியில என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி ஹீரோவும் ஹீரோனும் வந்துகிட்டு இருக்கும் போது ஹீரோவும் சோகத்தோட தன்னோட ஒய்ஃபையை பாத்துட்டு வரும்னு முன்னாடி பார்க்காம விட்டுறாரு. அதனால ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அந்த ஆக்சிடென்ட்ல தான் குட்டி பொண்ணோட அம்மா இறந்து போயிருக்காங்க அப்படின்னு ஹீரோனுக்கு தெரிய வரவும் ரொம்பவே கலங்கி போய் அழுதுறாங்க. ஹீரோவும் அது நடந்து ரொம்ப வருஷம் ஆச்சுங்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா ஹீரன் அந்த சோகத்தோடைய தான் வீட்டுக்கு வராங்க. அன்னைக்கு ஹீரனோட பர்த்டேயா இருந்தாலும் அவங்களால சந்தோஷமா இருக்கவே முடியல. அப்போதான் ஹீரோ ஒர்க் பண்ற அந்த லேப்டாப்போட வால்பேப்பர்ல ஹீரோட ஒய்ஃப் இருக்க வேண்டிய அந்த போட்டோவில இப்ப ஹீரனோட போட்டோ இருக்கு. அதுவும் ரொம்ப நாளா இருக்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீரோ அந்த போட்டோவை பத்தி ஃபீல் பண்றாரு. அப்பதான் காட்டுறாங்க ஹீரனோட அம்மாவும் வைஷோட அம்மாவும் ஒண்ணுதான் அப்படின்னு. ஹீரனுக்கு நடந்த அந்த ஆக்சிடென்ட்ல ஹீரனுக்கு ஹீரோவை மீட் பண்ணது, கல்யாணம் ஆனது, குழந்தை பத்தி கிடையாது அப்படின்னு எதுவுமே ஞாபகம் இல்லாம போயிருக்கு. அதை நினைச்சு பார்த்துதான் ஹீரோவும் இப்ப ஃபீல் பண்றாரு. உடனே தன்னோட நாயான அந்த புரூட்டோவை பார்த்து ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்க புரூட்டோ தான் குட்டி பொண்ணோட வாக்கிங் போகும்போது ஹீரோனை பார்த்த உடனே பாசத்துல அவங்க கிட்ட ஓடி போயிருக்கு. ஆக்சுவலா ஹீரனுக்கு எல்லாமே மறந்து போனப்ப ஹீரனோட அம்மா தான் அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு, அவளுக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லியிருக்காங்க. தன்னோட ஒய்ஃபோட நிலைமையை பார்த்து உடஞ்சு போயிருந்த ஹீரோ அவங்க அம்மா கேட்டுக்கிட்டபடி இனிமே நானும் என்னோட பொண்ணு உங்க பொண்ணோட வாழ்க்கையில வரமாட்டேன் அப்படின்னு ஒதுங்கி போயிருக்காங்க. அப்படி ஒதுங்கி வந்துமே தன்னோட பொண்ணோட ரெஸ்டாரண்ட்ல ஹீரன் இருக்கிறத பார்த்துட்டு உடஞ்சு போனது மட்டும் இல்லாம முடிஞ்ச வரைக்கும் தன்னோட பொண்ணு அங்கிருந்து கூட்டிட்டு போக தான் ட்ரை பண்ணிருக்காரு. ஹீரனுக்கு இப்ப மகி மேல தனி பாசமே வந்துருச்சு. நேரம் அட்ரஸ் கண்டுபிடிச்சு வீட்டுக்கே வந்திருக்காங்க அவளை பாக்குறதுக்காக. ஆனா ஹீரோவும் மகியை பார்க்க விடாம ஹீரோனா தனியை கூட்டிட்டு போயிட்டு எப்படியாவது பேசி அனுப்பி வைக்க பாக்குறாரு. திரும்ப ஹீரோனோட வாழ்க்கைக்குள்ள தாங்க வரக்கூடாது அப்படின்னு. குட்டி பொண்ணு இவ்வளவு நாள் வர உயிரோட இருக்கா அப்படின்னா அது ஹீரோ பார்த்து பார்த்து பாசிட்டிவா அவளோட வாழ்க்கையை கொண்டு போறதுதான். ஹீரனுக்கு அது எல்லாத்தையுமே கேட்கும் போது இன்னும் அவங்க மேல பாசம் கூடுது. ஆனா அதே நேரத்துல வெளியில வந்த குட்டி பொண்ணு ஹீரோனை பார்த்த உடனே சந்தோஷமாயிடுறா. நாளைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம், நான் மகிக்கு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போக இப்படியே போனா சரிப்பட்டு வராதுன்னு ஹீரோவும் தன்னோட பொண்ணை ஹீரன் வெயிட் பண்ற அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போயிட்டு தன்னோட ஃப்ரெண்டோட கோவாவுக்கு போறதுக்கு பிளான போட்டு தன்னோட பொண்ணை கூட்டிக்கிட்டு ஃப்ரெண்டோட கோவா போயிடுறாரு. எங்க ஹீரோயின் தான் தான் மகியோட அம்மா அப்படின்னு தெரிஞ்சா அவங்களும் தாங்க மாட்டாங்க. தன்னை வேணா அப்படின்னு நினைச்ச அம்மாவே யக்ஷாதான் அப்படின்னு தெரிஞ்சா மகியும் உடஞ்சு போயிடுவா அப்படின்னு தான் அவாய்ட் பண்றாரு ஹீரோ. இங்க ரெஸ்டாரண்ட்ல ஹீரோனும் வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு வராம இருக்கும் அங்கிருந்து போயிடுறாங்க. ஏற்கனவே ஹீரனுக்கு அரவிந்த் அப்படிங்கிற ஒருத்தரோட கல்யாணம் பிக்ஸ் ஆயிருக்கு. இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம். இந்த விஷயம் ஹீரோட அப்பா மூலமா ஹீரோக்கும் தெரிய வரவும் தான் தூரமாவே போயிருக்காரு. ஆனா குட்டி பொண்ணும் ஹீரோட ஃப்ரெண்டோட போன் மூலமா தாங்க கோவால இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை ஹீரோ கிட்ட சொல்லிடுறா. அதுவும் இல்லாம இன்னைக்குதான் குட்டி பொண்ணோட பர்த்டே, அது ஹீரனுக்கு தெரியவும் விஷ் பண்ண. ஆனா குட்டி பொண்ணு அப்பாவுக்கும் பர்த்டேயே ஞாபகம் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணவும் குட்டி பொண்ணை பாக்குறதுக்காக கோவாக்கு போறதுக்கு பிளான் பண்ணி தன்னோட ஃபியான்சி அரவிந்த் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க ஹீரோயின். கோவால ஏற்கனவே ஒரு ஆட் ஷூட்டிங் ப்ரோக்ராம் இருக்கவும் தான் அந்த ட்ரிப்பையே கோவாவுக்கு திருப்பி இருக்காரு ஹீரோ. அதனால ஸ்ருதி காசனை வச்சு ஆட் ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கும் போதுதான் அங்கே யக்ஷா வந்திருக்காங்க அப்படிங்கறதையும் தன்னோட பொண்ணோட பர்த்டேயே தான் மறந்துட்டோம் அப்படிங்கறதும் ஹீரோவுக்கு ஞாபகம் வருது. ஆனா ஹீரோயினும் குட்டி பொண்ணுக்காக பர்த்டே செலிபிரேட் பண்ண ஏற்பாடு பண்ணது எல்லாத்தையுமே ஹீரோ தான் பண்ண மாதிரி குட்டி பொண்ணுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால ஹீரோவும் சந்தோஷமாக செலிபிரேஷன் போய்கிட்டு இருக்கு. அங்கேதான் இன்னொரு ட்விஸ்ட். ஹீரோ தன்னோட பொண்ணுகிட்டையும் ஹீரோனுகிட்டையும் கதையை சொல்லும் போது
போது ஹீரன் ஈஸியா அந்த கதையை கண்டுபிடிச்சிட கூடாது அப்படின்னு சில விஷயங்களை மாத்தி சொல்லியிருப்பாரு. அதாவது தன்னோட ஒய்ஃபோட பேர வைஷு அப்படின்னும் வைஷுவுக்கு தம்பி இருந்தா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா உண்மையிலேயே அது தம்பி இல்ல, தங்கச்சி. இப்ப அந்த தங்கச்சி கூட தான் ஹீரோ பேசிக்கிட்டு இருக்காரு. ஹீரனோட தங்கச்சியும் கூட தங்களோட அப்பா அம்மா மாதிரியே தன்னோட அக்காவோட வாழ்க்கையும் நல்லா இல்ல, அதுக்கு காரணம் ஹீரோ தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோ மேல கோபமா இருந்திருக்காங்க. ஆனா எதுலையுமே பிடிப்பில்லாத தன்னோட அக்காவே ஹீரோவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தையும் பத்திருக்கா அப்படின்னு தெரிய வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா சந்தோஷமா தான் வாழ்ந்திருக்கா அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. நாளைக்கு மக்கிக்காக நிறைய பிளான் பண்ணிருக்கா, அதனால நாளைக்கு மட்டும் மக்கி அக்கா கூட இருக்கட்டும் அப்படின்னு தங்கச்சி ஹீரோ கிட்ட கேட்டுக்கிறா. அடுத்த நைட்டு காட்டுறாங்க, ஹீரோவும் பீச்ல தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கவும் ஹீரனும் கூட போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரனும் உங்க ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க, அவங்க போட்டோவில இருக்கா அப்படின்னு கேட்க ஹீரோவும் இல்லன்னு சொல்லிட்டு நழுவ பாக்குறாரு. ஆனா ஹீரன் விடாம அவங்க முகம் மறந்து போச்சு அவங்களுக்கு அப்படின்னு பேசி உசு பேத்த ஹீரோவும் தன்னோட ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க அப்படின்னு வர்ணிக்க ஆரம்பிக்கிறாரு, அதுவும் ஹீரன் கிட்டேயே. அதை கேட்டுக்கிறந்தவங்க திடீர்னு அவங்கள அறியாமலே ஹீரோவை கிஸ் பண்ணிடுறாங்க. இங்கே ஹீரனுக்கு மறுபடியும் ஹீரோ மேல லவ் வர ஆரம்பிக்குது. அதனால அடுத்த நாள் அப்படியே ஹீரோட ஒய்ஃபா இருக்கும் போது எப்படி சேலை கட்டுவாங்களோ அப்படி கட்டிட்டு வராங்க ஹீரோயின். மகியை கூட்டிட்டு போயிட்டு ஷாப்பிங் போயிட்டு வராங்க. நைட்டு மகியும் ஹீரோனோட ரூம்ல தூங்குவோம். ஹீரன் சொல்ல சொல்ல கேட்காம இதுவே பழக்கம் ஆயிடும், எல்லாமே முடிஞ்சிருச்சுல, இனிமே எங்களை தனியா விட்டுருங்க அப்படின்னு ஹீரோவும் கோபமா சொல்லிட்டு தன்னோட பொண்ணை தூக்கிட்டு வந்துடுறாரு. அதனால மனசுடைஞ்சு போன ஹீரனும் கோபமும் பாருக்கு போயிட்டு சரக்கடிக்க ஆரம்பிக்க ஹீரனோட தங்கச்சி மூலமா அதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் ஹீரனை சமாதானம் பண்றதுக்காக அங்கே போறாரு. அங்கே போன அவரு சோகத்துல அவரும் சரக்கடிச்சு அப்படியே ஸ்ருதிகாசன் கூட ஒரு டான்ஸ போடுறாரு. கடைசியில ஹீரோனும் அதுல ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கூட சண்டை போட்டுக்கிட்டே போதையில ஹீரோட கையிலே படுத்து தூங்கிடுறாங்க ஹீரோயின். ஹீரோவும் அவங்கள ரசிச்சுக்கிட்டே தூங்குறாரு. அவங்க போட்ட அந்த சத்தத்தினால தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு வந்த அந்த குட்டி பொண்ணும் அவங்களும் அவங்களுக்கு நடுவுல வந்து படுத்துக்கிறா. இப்படி தங்க கூட எக்ஸ்ட்ரா இருக்கிறது குட்டி பொண்ணுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அடுத்த நாள் காலையில ஹீரோனை எந்திரிச்சு ஹீரோவை தேடிக்கிட்டு இருக்க அப்ப ஹீரோக்கு கால் பண்ண டாக்டர் நாசரும் குட்டி பொண்ணுக்கு லங்ஸ் டோனர் கிடைச்சிருக்காங்க. ஆபரேஷன் பண்றது பெரிய ரிஸ்க், இப்படியே விட்டா கூட 6-7 வர கூட இருப்பா அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோ ரொம்பவே நம்பிக்கையா இருக்கிற தன்னோட பொண்ணுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு. அப்ப அங்க வந்த ஹீரனுக்கு நேற்று கனவுல அவங்க கன்சீவா இருந்தப்ப நடந்த நிகழ்வு வந்திருக்கும் போல, அது எல்லாமே எனக்கு எதுக்கு கனவா வருது அப்படின்னு ரொம்ப குழப்பத்துல பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம நேரடியாவே வந்து உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஆனா ஹீரோவும் ஹீரனை தன்னை விட்டுட்டு போக வைக்கிறதுக்காக கொஞ்சம் கோபமா திட்டாரு. அப்ப அங்க வந்த ஹீரனோட பியான்சி அரவிந்தோட தம்பி அண்ணவங்களை பார்க்க இங்கே வந்திருக்காரு அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. ஆக்சுவலா இங்கேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு அரவிந்தும் கல்யாணத்தை கோவாக்கு மாத்திட்டாரு. அதனால சொந்தம் பந்தம் அப்படின்னு நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்ப குட்டி பொண்ணு ஹீரனை பார்த்துட்டு பேசலாம் அப்படின்னு ஆசையாசையா ஓடி வரா. ஆனா அதுக்குள்ள ஹீரனும் மத்தவங்க கூட உள்ள போக பின்னாடி வந்துகிட்டு இருந்த ஹீரனோட அம்மா அவங்களுக்கு கல்லு மனசு போல, தன்னோட பேத்தி அப்படின்னு கொஞ்சம் கூட அவங்களுக்கு பாசம் இல்ல, கண்டுக்காம போயிடுறாங்க. ஹீரோவும் பொண்ணை ஹீரன் கிட்ட போக விடாம தடுக்கிறாரு. அந்த சத்தம் கிட்ட திரும்பி வந்த ஹீரனை அவங்க அம்மா உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரன் கால் பண்ணா கூட ஹீரோ எடுக்கிறதே இல்ல. மகிக்கு ஹீரன் கொடுத்த அந்த குட்டி பொண்ணு மூலமா கால் பண்ணி உங்க எல்லாருமே ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் குட்டி பொண்ணும் நான் எக்ஸ்ட்ராவை பார்க்கணும், அவங்க கிட்ட உனக்கு கேட்கணும் அப்படின்னு அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ போக விட மாட்டாரு. அடுத்த நாள் ஹீரனோட கல்யாண நாள், காலையிலேயே குட்டி பொண்ணை காணும் அப்படின்னு ஹீரோவும் ஃப்ரெண்டும் தேடுறாங்க. ஹீரனை தேடிதான் போயிருப்பா அப்படின்னு அங்கே தேடி வராங்க. அங்கேதான் குட்டி பொண்ணும் ரூட்டோட ஹீரனை தேடிக்கிட்டு இருக்கா. ஹீரோவை பார்த்தா அரவிந்தோட தம்பியும் இவன் அடிக்கடி கிராஸ் ஆகிறானே அப்படின்னு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ வச்சு ஹீரோவை தனியா கூட்டிட்டு போய் அடி வெளுக்குறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ கிட்ட பேசலாம் அப்படின்னு கிட்ட போகும்போது அவளோட பாட்டியும் குட்டி பொண்ணை தடுத்து ஹீரோட ஃப்ரெண்டு சொல்ல சொல்ல கேட்காம இத்தனை வருஷமா ஹீரோ மறைச்சு வச்சிருந்த அந்த விஷயத்த, அதாவது எக்ஸா தான் உன்னோட அம்மா அப்படின்னும் நீ சீக்கிரமாவே செத்து போக போற அப்படின்னும் என்னோட பொண்ணுக்கு உங்க யாரையுமே ஞாபகம் இல்லை அப்படின்னும் அவ வாழ்க்கையை விட்டு போயிடுங்க அப்படின்னு உடைச்சிடறாங்க. அதை கேட்ட அந்த குட்டி பொண்ணு சுக்கு நூறா உடஞ்சு போயிடுறா. அரவிந்த் இங்க தன்னோட தம்பியை தடுத்து அனுப்பிட்டு ஹீரோ கிட்ட நீங்க இங்க வந்ததே கோ இன்சிடன்ஸ் தான் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும், உங்க எக்ஸ் ஒய்ஃபோட வாழ்க்கையில பிரச்சனை பண்ணாம இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப அரவிந்துக்குமே விவரம் தெரியும் போல. அப்பதான் ஹீரோவுக்கும் தன்னோட பொண்ணுக்குமே விஷயம் தெரிய வந்துருச்சு அப்படின்னு தெரிய வர அவரும் ரொம்பவே சோகத்தோட இப்படி விட்டுட்டு விட்டுட்டு வந்துடுறியே, நான் ஓமேல வச்ச அந்த பாசம் உனக்கு பத்தலையா அப்படின்னு எமோஷனலா பேச குட்டி பொண்ணு ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிச்சிடறா. இதுக்கு நடுவில் ப்ரூட்டோவும் ஹீரோனா அவங்க இருக்கிற அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துருது. ஹீரோனும் ஹீரோ கூப்பிட்டா இப்பவே கூடவே வந்துருவேன் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்காங்க. ஆனா ஹீரோவும் ஹீரன் கிட்ட ஹார்ஸா பேச அதே நேரத்துல குட்டி பொண்ணு நீங்க என்னோட அம்மா மாதிரி தான், ஆனா அம்மா இல்ல நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து போகவும் ஹீரோனு உடஞ்சி போய் அழுதுகிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அங்கிருந்து போறதுக்கு முன்னாடி இத்தனை வருஷமா சொல்லாம வச்சிருந்ததை தன்னோட பொண்ணு கிட்ட சொன்ன அந்த சீப்பான கேரக்டரான ஹீரோட அம்மா கிட்ட கோவப்பட்டு போறாரு. ஆனா அங்கிருந்து கிளம்புற உடனே குட்டி பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம மயக்கம் ஆயிடுறாங்க. உடனே பதறி போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க டாக்டர் நாசரும் தனியா ஆபரேஷன் பண்ண தயங்குறாரு. அதே நேரத்துல எங்க ஹீரனுக்கு கல்யாணம் ஆக போற அந்த நேரமும் வருது. அப்ப அங்கே வராரு ஹீரோட அப்பா. இங்கதான் இன்னொரு ட்விஸ்ட், இவரு ஹீரோட
ஹீரோயினோட அப்பாவே இல்ல, ஹீரோயினோட அப்பா. அதாவது ஹீரோயினோட அப்பாவும் அம்மாவும் டிவோர்ஸ் ஆச்சு, அது இவருக்கும் அவங்களுக்கும் தான். ஹீரோயினோட அப்பாவும் தன்னோட பொண்ணுகிட்ட டைரக்டா உண்மையை சொல்லாம, நீ மகியோட அப்பாவை லவ் பண்ற அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். மகி எங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா, நீ போனாதான் அவளை காப்பாத்த முடியும். உன்னோட வாழ்க்கையை நீ தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு. அதனால ஹீரோயினோ மேடை ஏறதுக்கு தயங்கிக்கிட்டு இருக்கா. அதை பாத்துக்கிட்டு இருந்த அரவிந்தும் ஹீரோயினை அவ விருப்பப்படியே போக சொல்லிடுறாரு. அதனால ஹீரோயினோ ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. அரவிந்துக்கு அங்க நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்படி உருகிக்கிட்டு இருக்கிற ஹீரோயின் தான் ஹீரோ கிட்ட டைவர்ஸ் கேட்டாங்களா அப்படின்னு, இல்ல இது ஆன்டியோட சூழ்ச்சியா அப்படின்னு சந்தேகம் வருது. அதே மாதிரி ஹீரோயினோட அப்பா மேல எந்த ஒரு தப்பும் இல்ல, அவர் கூட அடிக்கடி சண்டை போடுறதே ஹீரோயினோட அம்மா தான். அவங்க தான் ஹீரோயினோட அப்பா கிட்ட டைவர்ஸ் வாங்கியிருக்காங்க. தன்னோட பொண்ணு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் பொண்ணோட ஞாபகத்திலேயும் மகியோட வளர்ந்துருக்கிற தன்னோட மாப்பிள்ளையோட வந்து தங்கி இருக்காரு ஹீரோயினோட அப்பா. ஹீரோ மகிய கஷ்டப்பட்டு வளர்த்தது ஹீரோனை இப்ப வர மறக்க முடியாம இருக்கிறது அப்படின்னு எல்லாத்தையுமே ஹீரோனோட அம்மா கிட்ட சொல்றாரு ஹீரோயினோட அப்பா. இங்க ஹீரோனும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து குட்டி பொண்ணு கிட்ட பேச அவளும் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்லாம திடீர்னு அங்க அரவிந்த், அரவிந்தோட தம்பி, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எல்லாருமே வராங்க. அதாவது இவங்க எல்லாருமே டாக்டர்ஸ் தான். மகியோட நிலைமைய டாக்டர் நாசர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆபரேஷனை சக்சஸ்ஃபுல்லா இவங்களே முடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. இங்க வெளியில ஹீரோ ஹீரோனு ஒன்னா இருக்கிறத ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து குட்டி பொண்ணு பார்த்து சந்தோஷப்படுறா. அதே நேரத்துல ஹீரோனு ஹீரோட தோளை சாஞ்சுக்கிட்டு முன்னாடி கார்ல ஹீரோ கிட்ட சொன்னதுக்கு ஆப்போசிட்டா, நானே உங்களை முதல்ல பாத்திருக்க கூடாதா, உங்களை காதலிச்சிருக்க கூடாதா, கல்யாணம் பண்ணிருக்க கூடாதா அப்படின்னு சொன்னவங்க, மகி என்னோட வயித்துல பிறந்திருக்க கூடாதா அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்றாங்க. இப்படி சொல்ற ஹீரோன் கிட்ட ஹீரோ நீதான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு உண்மையை சொன்னாரா இல்லையா அப்படின்னு காட்டல. அதே நேரத்துல குட்டி பொண்ணுக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடியற மாதிரி காட்டி அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. கடைசியா எல்லாமே நல்லபடியா முடியுது. ஓகே காய்ஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை காய்ஸ்.